2D 3D ரெண்டு வேரியேஷன் இருக்கும் 2Dன்றது 2 டைமென்ஷனல் 3Dன்றது 3 டைமென்ஷனல் ஸோ 2D டிராயிங்க்கும் 3D டிராயிங் போடுறதுக்கான எல்லா பேசிக்லேருந்து எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதே சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா இதில் நீங்கள் போட்ட டிராயிங்கை வந்து ரிவிட்லேயும் 3ds மேக்ஸு ஸ்கெட்சப்பு இந்த மூணு சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங்கும் யூஸ் பண்ணலாம் ஆர்கிடெக்சருக்கும் யூஸ் பண்ணலாம் ஆர்கிடெக்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இல்லை சிவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இதை கற்றுக்கலாம் மாடலிங் சாஃப்ட்வேராகவும் யூஸ் பண்ணலாம் ஆர்கிடெக்சராகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து டிராயிங் போடுறீங்க போட்ட டிராயிங் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு பில்டிங்குள்ளே பண்ணக்கூடிய இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்கு எலிவேஷன் ரெண்டரிங்கு வீடியோ போட்டு அவுட் புட் எடுக்கிறது வீடியோவாவோ ஃபோட்டோவோ நீங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து இதில் பண்ணலாம் ஓகேங்களா ஆமாம் இது மூலையும் பண்ணலாம் லூமியான்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டரிங் சாஃப்ட்வேர் தான் அது வந்து இதில் வந்து கிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ரியாலிட்டி வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நீங்கள் இதிலலாம் பண்ணுறதுக்கும் லூமியானில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா வந்து இதில் எந்த ஒரு ஆப்ஷனும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியிலேருந்து கொண்டு வரணும் இப்போ இதில் ஒரு மெட்டீரியல் மாற்றணும் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும் ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து உள்ளே நீங்கள் வந்து கொண்டு வரணும்னா இம்போர்ட் பண்ணணும் வெளியிலேருந்து இதில் அப்படி கிடையாது இன்பில்ட்டாகவே இதில் இருக்கும் டிஃபால்ட்டாக வந்து அதுலேயே வந்து அந்த பட்டன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த எந்த மெட்டீரியல் இருக்குமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் இதில் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் இது ஸ்டார்ட்ல வந்து அனாலிசிஸு இப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னா எவ்வளோ காங்கிரீட் கொடுக்கணும் எவ்வளோ டிம்பர் கொடுக்கணும் எவ்வளோ அலுமினியம் கொடுக்கணும் 10 மாடி கட்டுறோம்னா அந்த 10 மாடிக்கு வந்து எவ்வளோ சிமெண்ட் என்னென்ன பண்ணணும் அந்த பில்டிங் எவ்வளோ நாள் லைஃப் இருக்கணும் அது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு சிவிலில் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தான் மெயினானது ஒன்று பில்டிங்கு இன்னொன்று வாட்டர் டேங்க் பண்ணுவாங்க பெரிய பெரிய வாட்டர் டேங்க் தான் கட்டுறாங்கல்ல அந்த வாட்டர் டேங்க்கு இன்னொன்று பிரிட்ஜு இந்த 3 தான் வந்து சிவிலில் பண்ணக்கூடிய மெயினான அனாலிசிஸு அந்த 3 இதில் வந்துடும் நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து அனாலிசிஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ட்ரைமேவராகவும் எம்எஸ் ப்ராஜெக்ட்டும் இது ரெண்டுமே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா வந்து அந்த பில்டிங் வந்து எவ்வளோ நாளில் வந்து முடிக்கணும் இப்போ அந்த மாதிரி பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு எஸ்டிமேட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ சைட் இன்ஜினியர் வந்து பில்டிங்கில் வந்து வேலை செய்வார் அதோடய ஓனர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார் ஸோ சைட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் டெய்லி என்னென்னலாம் ஒர்க் நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணுவார் ஓனர் வந்து எங்கேயோ இருப்பார் இந்தியாவில் இருப்பார் துபாயில் இருப்பார் எங்கன்னா இருப்பார் அவர் அப்டேட் பண்ணுறதை அவர் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் ஸோ 30 நாளில் வந்து இன்னென்ன கிழமையில் இன்னென்ன ஒர்க்கெலாம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை வந்து சைட் இன்ஜினியர் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்போ ஓனர் பார்த்துக்கு ஒரு சார் கரெக்டாக ஒர்க் நடக்குது இல்லை டிலே ஆகுதுன்னா அப்போ 1 நாள் தள்ளி போகும் 2 நாள் தள்ளி போகும் இத்தனை நாள் தள்ளி போகுதுன்றதை காமிக்கும் இல்லை ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா சரி ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடியுது அப்படின்றத அவர் அங்கேருந்தே பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான இது அதே தான் வந்து இந்த ஆட்டோ கைடில் வந்துட்டு சிவிலுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் மெக்கானிக்கலுக்கும் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது ரெண்டுமே ஒன்று தான்